நம்ம வந்து இப்ப போராட்டங்கள்லாம் பண்ணும்போது கூட அரசை ஷேம் பண்ணி ஒன்னால முடியல நான் பஸ் விடுறேன் பாரு, ஒன்னால முடியல நான் ஏழையை காப்பாத்துறேன் பாரு, ஒன்னால முடியல நான் சாப்பாடு போடுறேன் பாரு சொல்ற மாதிரி அத மாதிரி தான் இதுவும். ஒன்னால முடியலையா அப்படின்னு ஒரு மத்திய அரசை பார்த்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி நான் எடுக்கிறேன் பாரு முன்னெடுப்பு, விவசாயிகளுக்காக நாங்கள் எடுக்கிறோம், வேற என்னென்ன பண்றோம் பாரு, இயற்கை விவசாயத்தை நாங்கள் எடுத்துறோம், நீங்க வந்து வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் அதுக்கு கொள்கை அளவில் எடுக்கிறோம், அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு 8 மாதமாக போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் கிட்ட கூட பேசுறதுக்கு மனது இல்லாத ஒரு அரசாங்கம் தான் அங்கே இருக்கு, ஒரு இதயமற்ற அரசாங்கம் தான் அது. அதே மாதிரி வாய்ப்பேச்சு தான் அவர்களுது, அவர்களோட வேலையே வந்து இதை கொடுக்குறேன் ரெட்டி பாக்குறேன் ரெட்டி பாக்குறேன்னு சொல்லி 6 வருஷம் ஆகுது, 2014 பேசிட்டு இருக்காங்க, இனி வரைக்கும் ஒன்றும் பண்ணல, விலையத்துல எதுவுமே பண்ணல, ஒரு நியாய விலை கிடைக்காது, வேற சில எந்த அனுபவங்களும் இல்லாத நேரத்துல சில மாநில அரசுகள் தான் இது மாதிரி முன்னெடுப்புகள் எடுத்து கொஞ்சம் தான் பண்ணாகணும், அப்படி மட்டும்தான் இது நகர முடியும். லகரம்பாய் சிநேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டின் நிறுவனர் திரு அனந்து அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். விவசாய ஆர்வலராகின அவரிடம் தமிழக பட்ஜெட், அதுவும் தனிப்பட்ட முறையில விவசாயத்திற்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க, அந்த பட்ஜெட்டை பத்தி விரிவாதிக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக பட்ஜெட் வந்து நேத்து வந்து தாக்கல் பண்ணாங்க, இன்னைக்கு வந்து வேளாண் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தனி பட்ஜெட்டே வந்து தமிழக அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாய ஆர்வலராக, ஒரு வேளாண்மை ஆர்வலராக நீங்க வந்து அந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அந்த பட்ஜெட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த தனி பட்ஜெட் அப்படிங்கிறதே வந்து ஒரு சிறப்பு தான். அது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அதுல. நேத்திலேருந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, அதுவே வந்து ஒரு முதல் முறையா ஒரு பட்ஜெட்ல, அதுவும் அக்ரிகல்ச்சரை பத்தி மட்டும், வேளாண்மையை பத்தி மட்டுமே நிறைய பேச்சு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதுவே வந்து சமூகத்துல அதை பத்தியான பல பிரச்சனைகள் வெளியில வர்றதுக்கான ஒரு நல்ல வழியா இருக்கும். சோ அதுலயே வந்து தனி பட்ஜெட்டா வரதே வந்து ஒரு மிக சிறப்பான விஷயம். எங்களை போன்றவர்களுக்கு அதுலயும் வந்து இன்னொரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தனி பட்ஜெட்டையே வந்து இவன் அந்த டெல்லியில போராடும் விவசாயிகள் போராட்டத்திற்கு டெடிகேட் பண்றாங்க. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப மிக பெருமைப்பட வேண்டிய, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறோம். அடுத்தது இயற்கை வேளாண்மையை ஒட்டி கொஞ்சம் நிறைய திட்டங்கள் வந்திருக்கு, நிறைய பிளான்ஸ் இருக்கு, அது வந்து அடுத்தது. ஒரு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஃபெதர் இன் த கேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நெல் ஜெயராமன் பெயர்லையும் நம்மாழ்வார் பெயர்லையும் சில முன்னெடுப்புகள், இயற்கை சார்ந்த விதைகள் சார்ந்த மரபு சார் விதைகளுக்கு நெல் ஜெயராமன் பேர்ல ஒரு இயக்கம், அதே மாதிரி நம்மாழ்வரையா பேர்ல ஒரு ஆராய்ச்சி மையம், மிக அவர்கள் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய முன்னெடுப்புகள் எடுத்ததுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம், இது மகிழ்ச்சியும் நல்ல விஷயங்கள், ஒரு புது முயற்சி, இது பாராட்டப்பட வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் என்னென்ன சிறப்பான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு MSP கொடுத்துருக்கலாம், பவர்ட்டி அலிவியேஷனாக பார்க்குறோம், நம்ம அந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கு சில விஷயங்கள், இந்த ரூரல் லைவ்லிஹுட், அப்போ வந்து ரூரலில் இருக்கக்கூடிய யூத்துக்கு இந்த விவசாயத்தை ஒட்டிய சில விஷயங்களுக்காக வந்து ஒரு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கு, அது ஒரு மிக சிறப்பான விஷயம். ஏன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட், ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து திருப்பி வந்து யாரோ ஒரு ட்ரேடர் வந்து வாங்கிட்டு போறத விட உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் ஒரு குழு வாங்கினா இன்னும் சிறப்பு, அவர்களே வந்து இதோட கொள்முதல் பண்றது, அதை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு தூரம் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது, இது மாதிரி சந்தைகளோட இணைப்புக்கிறது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதை ப்ராசஸ் பண்றதோ இல்லைன்னா வேல்யூடேஷன் பண்றதோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அது வந்து நம்மளுடைய அண்மை சந்தைகளாகவும், நம்மளுடைய முக்கியமான விஷயமாக நம்மளுடைய அண்மை பொருளாதாரமாக, லோக்கல் அண்ட் ஊரக வாழ்வாதாரங்களாக அது வந்து விளங்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறோம். அதே மாதிரி இந்த வேளாண் கருவிகளுக்காக இருக்கலாம், சின்ன சின்ன நகர்ப்புற சந்தைகளுக்காக இருக்கலாம், மொபைல் வேன்ஸ் அப்படின்றாங்க, நீலகிரியில ஒரு இன்டெகிரேட்டட் மார்க்கெட் அப்படின்றாங்க, ஒவ்வொரு இடத்துல அதே மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் ஒரு இடத்துல, அதே மாதிரி சிறு சிறு கிராப் பேஸ்டு வேல்யூ அடிஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு மிளகுக்கு பெப்பருக்கான ஒரு மையம் இதுல கொல்லிமலையில அப்படின்னு. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் அதெல்லாமும் வந்து சிறப்பான விஷயங்களாக பார்க்குறோம். இது ஒவ்வொன்றும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அது அடுத்த விஷயம். பட்ஜெட்ல எப்பவுமே வந்து அலோகேஷனோட முடிஞ்சிடாது, அப்போ ரிவிஷன்லையும் அதை கேரி பண்ணணும், இல்லை முடிஞ்சால் அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கு, அதுக்கான எல்லா அதுக்கு அலோகேட் பண்ணதை செலவு பண்ணணும், அதுவும் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும். அது வந்து ஒரு பெரிய தூரம் இருக்கிறது இன்னும் செல்வதற்கு, பட் இது வரைக்கும் நடந்திருக்கிறது. இது பல விஷயங்கள் மிக சிறப்பான விஷயங்களா இருக்கு. பனை பத்தி உதாரணத்துக்கு,
பனை நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டியது. இன்னைக்கு ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பனை முதல்ல இந்த கல் எடுக்க முடியாததே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால பனைன்றதே வந்து இறங்கிக்கிட்டே போகுது. பனையில ஏறி அதுல இருந்து சில விஷயங்களை செய்ய முடியாமையும் இருக்கு. இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு பனை வெள்ளம், பனை சார்ந்த சில தொழில்கள் அதெல்லாமும் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காகவும் அது அந்த முயற்சியும் பாராட்டக்கூடியது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பண்ணை குட்டைகள் அது அடுத்தது நிறைய விஷயங்கள் பாராட்டப்பட வேண்டியதாக தான் மிளிர்கின்றன இந்த நிதி அறிக்கையில். இப்ப இந்த இது வந்து மொத்தமாவே இந்த தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கை வந்து ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப மைனூட்டா ரூட் லெவல்ல இருந்து எடுத்திருக்கதா நம்ம எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு விஷயத்தையும் அடிப்படையில இருந்து அவங்க வந்து டீப் அனாலிசிஸ் பண்ணிருக்காங்களா? இது வந்து இந்த ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்ற ஒரு தேர்தல் இல்ல வென்று உடனே வந்த ஒரு 100 நாட்களுக்குள்ள வருவதாலே வந்து நிறைய வசதியான விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்கறாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி சில மேனிஃபெஸ்டோல ஆட் பண்றாங்க, அப்போல இருந்தே வந்து கோரிக்கைகள் வைக்கப்படுது, பல ஆர்வலர்கள் சந்திச்சிருக்காங்க, விவசாயிகள் தலைவர்கள்லாம் நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க, எடுத்தெடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகளை, அவங்களுடைய சஜஷன்ஸ். அது மாதிரி பத்திரிகைகள் சார்ந்தவர்கள் இருக்கலாம், ஆர்வலர்கள் இருக்கலாம், விவசாயிகளோட இயங்கக்கூடிய பல என்ஜிஓக்கள் இருக்கலாம், எல்லாருமே வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஒரு அரசு எல்லாரையும் கலந்தாலோசிக்க வேண்டும், அதுதான் வந்து ஒரு டெமோக்ரஸியோட சிறப்பு. அதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம், இந்த முறை நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க எல்லாருக்கிட்டையுமே. நாங்கள் எல்லாமே வந்து பல முறை சென்றிருக்கிறோம் பல்வேறு தளங்களில், அதை பத்தி எடுத்து சொல்றோம். இந்த மாதிரி வேணும், சந்தை ஒட்டி நிறைய விஷயங்கள் வேணும், வேற என்னென்ன வேணும், சார் இந்த உழவர் சந்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம், அதுக்கான ஒரு ஸ்பெஷல் அலோகேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே சிறப்பு தான், நிச்சயமாக வரவேற்கக்கூடியது. நாங்க கொஞ்ச நாளாவே இதுக்கான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த கலந்தாய்வும் அந்த ஆலோசித்து செயல்படும் தன்மையும் பாராட்டக்கூடியது. இப்ப இந்த பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசு பொருளா இருக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து. பனை சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல சொல்றாங்க. ரேஷன் கடைகள்ல இனிமே கருப்பட்டி விற்பனை வந்து கொண்டு வருவோம், ஒன்று. ரெண்டாவது வந்து இனி ஒரு பனையை வெட்டணும்னா மாவட்ட ஆட்சியர் லெவலுக்கு பெர்மிஷன் வாங்கிதான் நீங்க அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க சார்? மிக மிக சிறப்பு. ஏன்னா பனை திருப்பி அதை காய்ப்புக்கு வரத்துக்கும் சரி, அதை ஃபர்ஸ்ட் நடுறவங்களே இன்னைக்கு கிடையாது, இருக்கிறத வெட்டுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால பனை வளர்ப்பு, பனை இருக்கிறது, பனை மரங்களை காப்பது அப்படிங்கிறதே வந்து ஒரு தனியாக ஒரு இயக்கமாக சில இளைஞர்கள் எங்கேயாவது பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு பனையை பெருசாக ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்குது அதை ஒட்டி, அது வேற விஷயம். ஆனாலும் இந்த பனையிலேருந்து நிறைய பொருட்கள், ஜேசி கொப்பரப்பா மட்டுமே வந்து ஒரு 63 விதமான பொருட்கள் பனையிலேருந்து பண்ண முடியும்னு ஆவணப்படுத்தியிருக்காரு. அது மாதிரி பல விஷயங்கள், அது வந்து ஒரு பதநீரையோ இல்லை என்றால் வெள்ளத்தை மட்டுமே ஒரு நம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் கிடையாது, அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு அதுல. ஸோ அது எல்லாமே வந்து முன்னெடுத்து வரணும்னு நாங்க விரும்புகிறோம். இது வந்து இப்போ உணவு சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது பண வெள்ளமா வருது, பண வெள்ளமும் நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல ரேஷன்ல வருவது சிறப்பு தான். அதே மாதிரி என்ன கேட்டால் வெள்ளமும் வரணும், திருப்பி மீண்டு வரணும், சர்க்கரை மட்டுமே இல்லாமல் அப்படின்னு. பட் அதான் இந்த பனையை முன்னிறுத்தி நடப்பதே மிக அவசியம். ஏன்னா பனை இல்லைன்னா பனை மரங்கள் வெட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம் நிறைய இடத்துல. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ வெட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்வதும் மிகச்சிறப்பு. அது மட்டும் ஒரு பக்கம் அதை பாதுகாக்கணும், ஒரு பக்கம் இன்னொரு அதற்கு அதை ஒட்டி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை திருப்பி கொண்டு வரணும், இன்னொரு பக்கம் அதை காப்பாற்ற வேண்டிய சூழலும் இருக்கு. அது எல்லாமே இதுல யோசிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ பன விதைகளுக்கு மானியங்கள், அதே நேரம் மரபு விதைகளை வந்து சப்போர்ட் பண்றோம், ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து தமிழக பட்ஜெட்ல நிறைய பாரம்பரியம் சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப அப்படியே இன்னொரு கான்ட்ரடிக்ட்ல பாத்தீங்கன்னா, தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் கார்பரேட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகாதா? இருக்கும். அதுவும் அக்ரிகல்ச்சர் எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் கான்ஃபிளிக் தான். ஏன்னா இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரமே வந்து ஸ்டேட் அண்ட் சென்டர் ரெண்டுத்துக்குமே இது இருக்கக்கூடியது. ஸோ அதனால அது அப்பப்போ பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் ப்ரிடாமினன்ட்லி. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ மேஜர் பட்ஜெட் அலோகேஷன்ஸ் அங்கேருந்து வரும், யூனிவர்சிட்டிஸ் வில் ரிப்போர்ட் டு தெம், அதோட ரிசர்ச் சென்டர் அவங்க கையில் இருக்கும். அது மாதிரி நிறைய பலவித பாகங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. இருந்தாலும் அண்ட் அந்த அரசு மத்திய அரசோட வழிமுறைகளும் இதுவும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ அங்கே வந்து ஒரு 8 மாதமாக போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள்கிட்ட கூட பேசுறதுக்கு மனது இல்லாத ஒரு அரசாங்கம் தான் அங்கே இருக்குது, ஒரு இதயமற்ற அரசாங்கம் தான் அது. அதே மாதிரி வாய்ப்பேச்சு தான் அவர்களது, அவர்களோட வேலையே வந்து இதை கொடுக்குறேன் ரெட்டி பார்க்குறேன்னு சொல்லி 6 வருஷம் ஆகுது. 2014 பேசிட்டு இருக்காங்க, இன்னி வரைக்கும் ஒன்றும் பண்ணல, விலையத்துல எதுவுமே பண்ணல, ஒரு நியாய விலை கிடைக்காது,
வேற சில எந்த அனுபவங்களும் இல்லாத நேரத்துல சில சில மாநில அரசுகள் தான் இது மாதிரி முன்னெடுப்புகள் எடுத்து கொஞ்சதான் பண்ணாகணும். அப்படி மட்டும்தான் இது நகர முடியும். அப்படி மட்டும்தான் அது வந்து ஒழுங்கான வழிமுறைகளுக்கு வர முடியும். ஸோ அந்த விதத்திலையும் இது சிறப்பு தான். இது வந்து இட் இஸ் ஆல்சோ சேலஞ்சிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட், விச் இஸ் வெரி குட். இல்லைனாலும் இட் இஸ் ஷேமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்ம வந்து இப்போ போராட்டங்கள்லாம் பண்ணும்போது கூட அரசை ஷேம் பண்ணி, ஒன்னால முடியல நான் பஸ் விடுறேன் பாரு, ஒன்னால முடியல நான் ஏழையை காப்பாற்றுறேன் பாரு, ஒன்னால முடியல நான் சாப்பாடு போடுறேன் பாரு சொல்ற மாதிரி அதை மாதிரி தான் இதுவும். ஒன்னால முடியலையா அப்படின்னு ஒரு மத்திய அரசை பார்த்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி, நான் எடுக்கிறேன் பாரு முன்னெடுப்பு, விவசாயிகளுக்காக நாங்கள் எடுக்கிறோம், வேற என்னென்ன பண்றோம் பாரு, இயற்கை விவசாயத்தை நாங்கள் எடுத்துறோம், நீங்க வந்து வாயிலேயே வடை சுட்டு இருக்கீங்க, நாங்கள் அதுக்கு கொள்கை அளவில் எடுக்கிறோம், அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எவ்வளவு நாள் நீடிக்கும் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். பட் இப்போ இந்த நேரத்துல அது சிறப்பான விஷயம் தான். பனை சார்ந்து அவங்க பதநீர் பத்தி பேசியிருக்காங்க, பதநீரை வந்து ப்ரமோட் பண்ணணும், கலப்படம் இல்லாத பதநீரை வந்து ப்ரமோட் பண்ணணும், அதை அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் எதிர்பார்ப்பு வந்து கல் சார்ந்து இருக்கே, ரொம்ப காலமா தமிழகத்துல கல் இயக்கம் வச்சு கல் இயக்கத்துல இருந்து நிறைய கோரிக்கைகள் இருக்கு, கல் வந்து மீதான தடையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆரோக்கியமான பார்வை தானே? ஆமா, மிகவும் ஆரோக்கியமான பார்வை தான். அதை நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். இந்த முறையாவது வந்து இந்த கல் இறக்குறத அனுமதிப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அதான் இது வந்து இன்னொரு கான்ஃபிளிக்ட், கார்பரேட் வர்சஸ் ரூரல் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய ஊரக காமர்ஸுக்கும் ஊரக தொழில்களுக்கும் ஒரு கார்பரேட் தொழிலுக்குமான இதுதான். ஸோ அது வந்து எங்கேருந்து வரும், அவர்கள் அவர்களுடைய பெரிய பெரிய ப்ரூவரியும் இதுவும் வந்து இயங்கணும், அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அவங்களுடைய சந்தையாக மட்டுமே இருக்க வேண்டும், வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி சந்தை. அப்போ அதுலேருந்து ஒரு அவங்க சில சில கோடிகள் மட்டுமே போகக்கூடிய ஒரு இதை கூட விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. எதுவுமே அவங்க கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்களே கோல் வச்சுக்கிட்டு அவங்களே ஆண்டுகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற பொருளாதாரம் அவர்களுடைய நினைப்பு. இது வந்து பரவலாக்கக்கூடிய அருமையான டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்கானமி. ஒரு கல்லாக இருக்கட்டும், பனை ஒட்டியதாக இருக்கட்டும், பல மரங்கள் ஒட்டியதாக இருக்கட்டும், பழங்கள் ஒட்டியதாக இருக்கட்டும், இந்த ஊரக வளர்ச்சியையும் அண்மை பொருளாதாரத்தையும் ஒட்டிய பல விஷயங்கள் மறுக்கப்படுகின்றன என்று. அது மாதிரி தான் இதுவும். இந்த பனை வந்து ரொம்ப ஒரு பெரிய இந்த ஸ்டேட்மெண்ட், அது நம்ம வின் பண்ண வேண்டிய ஒரு இதில் தான் இருக்கோம். இன்னைக்கு அந்த கல் இறக்கம் கல் என்று பார்க்காமல் காமெண்ட், நீங்கள் வந்து டாஸ்மாக அரசை நடத்தும் போது கல் இறக்குறத மட்டும் நிறுத்துறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அதை ரொம்ப எதிர்பார்த்தோம், கல் இறக்கத்தை அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பல விதத்துல பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது. அது அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான்றீங்க? உறுதியாக ஏமாற்றம் தான். அதுக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கணும் எல்லாம் ஊடகங்கள் முதற்கொண்டு மற்ற என்ஜிஓக்கள்ல இருந்து எல்லா ஆர்வலர்கள் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். பண்ண செய்ய வேண்டிய விஷயம் தான். தொடர்ந்து விவாதிப்போம் சார். இன்னும் நிறைய தலைப்புகள்ல இந்த பட்ஜெட், அதுவும் வேளாண் பட்ஜெட்டை வந்து விரிவா விவாதிச்சதுக்கு நன்றி சார். நன்றி, நன்றி விவேக்.